கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, கடந்த வாரம் ஹராமான செல்வத்தினுடைய பாதிப்புகள் குறித்து நாம் குறிப்பிட்டிருந்தோம். தொடர்ச்சியாக அதே விஷயமாக ஹலாலுடைய முக்கியத்துவம், ஹராமான செல்வங்களுடைய வகைகள், வட்டி என்றால் என்ன, எதை நாம் வட்டி என்று விளங்கியிருக்கிறோமோ அது மட்டும்தான் வட்டியா, இது போன்ற சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். முதலில் ஆரம்பமாக ஹலாலான முறையிலே உழைப்பது என்பது ஒரு உலக ரீதியான ஒரு காரியம் அல்ல, அது ஒரு சாதாரண உலக விஷயம் என்று கடந்து போகிற விஷயம் அல்ல. முதல்ல அது மார்க்கம் என்று நம்பணும். இமாம் அஹமது பின் ஹம்பல் சொல்லுவாங்க, அவங்களுடைய நண்பர் ஒருத்தர் யஹ்ய பின் மஈன், அவங்க ஒரு தடவை கோபத்தில் யாரோ ஒருத்தர்கிட்ட பேசும்போது, நீங்கள் கொடுக்குறதெல்லாம் நான் அறவே வாங்கி சாப்பிட மாட்டேன், சைத்தான் கொடுத்தா சாப்பிட்டுப்பேன், சைத்தான் என்ட ஏதாவது கொடுத்தா கூட சாப்பிடுவேன், நீங்கள் கொடுத்தா சாப்பிட மாட்டேன், அது ஒரு ஏதோ ஒரு இதில் சொன்னார். சைத்தான் கொடுத்தா கூட சாப்பிட்டுக்குவேன்னு சொன்னார் இல்லையா. இமாம் அஹமது அவர்கள் தன்னுடைய நண்பரை கடிந்து கொண்டான். என்னப்பா சொல்கிற, சாப்பாடுங்கிறது அவ்வளோ வேடிக்கையாக போச்சு, அவனுக்கு சைத்தான் கொடுத்தா கூட சாப்பிடுவேன்னு சொல்லி குரானில் அல்லாஹ் அமலுக்கு முன்னால் ஒன்பதை பற்றி தான் சொல்கிறான். குலூமின தொய்யிபா, ஹலாலை உண்ணுங்கள், அமலு சாலிஹா, நல்ல அமல் செய்யுங்கள். அமல்கள் செய்வதற்கு முன்னால் சாப்பிட சொல்கிறான் அல்லாஹ் ஹலாலை. அப்போ அமலுக்கு முன்னால் ஹலாலை சாப்பிட்றது முக்கியம். அந்த சாப்பிட்றதுங்கிறது உனக்கு அவ்வளோ விளையாட்டாக போச்சா, சைத்தான் கொடுத்தா கூட சாப்பிடுவேன்னு சொல்கிறதுக்கு. முதல்ல ஹலால் உழைப்பு என்பது, ஹலாலான வருமானம் என்பது, அதற்காக உழைப்பது என்பது அது மார்க்கம், அது தீன். அது மௌலானா தகி உஸ்மானி தாமத் பரகாத்துகும் அவங்க விளையாட்டாக சொல்லுவாங்க, இந்த காலத்தில் மக்களுடைய குறிக்கோள் என்ன ஆயிடுச்சுன்னா, யாராவது ரோட்டில் போகிற ஒரு முஸ்லீமை கூப்பிட்டு எப்போ சொர்க்கம் போறியா நரகம் போறியான்னு கேட்டால், நாலு காசு எங்கே கிடைக்குமோ அங்கே போகிறேன் அதை சொல்லுங்கம்மா. சொர்க்கமா நரகமானு கேட்டால், சொர்க்க நரகம்லாம் அப்படி இருக்கட்டும், அப்புறம் இருக்கட்டும், எங்கே போனால் நாலு காசு கிடைக்கும் சொல்லுங்கள், அங்கே போகிறேன். இதுதான் காசு, காசுங்கிற ஒரே குறிக்கோள். அப்போ இது குறிக்கோளாகிவிட்ட பிறகு அவன் எப்படி ஹலால் ஹராம்ங்கிற பாகுபாடெல்லாம் அவனுக்கு என்ன தெரிய போகுது? அல்லாஹாலா எல்லாத்துலேயும் ஹலால் ஹராம் வச்சுருக்கிறான், எல்லாவற்றிலும் இல்லையா. ஒரு மனிதன் திருமணம் செய்வதென்று சொன்னால், திருமணத்திற்கு முன்னால் எந்த பெண்ணை திருமணம் செய்யலாம், எந்த பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது, இன்னார் இன்னாரெல்லாம் திருமணம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் பட்டியலிடுவான். ஹுர்ரிமத் அலைக்கும், உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது இன்னென்ன பெண்களை திருமணம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லுவான். இப்போ அதில் ஹலால் ஹராம் இருக்கிறது இல்லையா. நம்முடைய குணங்கள், நாம் பேசக்கூடிய பேச்சுக்கள், அதில் ஹலால் ஹராம் இருக்கிறது. எல்லா விஷயத்திலுமே அல்லாஹ் சிலவற்றை அனுமதித்திருக்கிறான், அல்லாஹ் சிலவற்றை தடுத்திருக்கிறான். இதுதான் மார்க்கம், இதுதான் என்னங்க வாழ்க்கைங்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்திற்கு முதலில் செல்கிற மூவர் அவங்க தான் முதல்ல போவாங்கன்னு சொன்னாங்க. சொர்க்கத்திற்கு முதல்ல செல்லக்கூடிய மூவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் தியாகம் செஞ்ச தியாகி, தன்னுடைய எஜமானுக்கும் அல்லாவுக்கும் விசுவாசமாக நடந்த ஒரு அடிமை, மூன்றாவது யார், தேவை இருந்தும் குடும்பம் பெரிதாக இருந்தும், பெரிய குடும்பம், மனைவி மக்கள் நிறைய இருக்கிறாங்க, நிறைய புள்ள குட்டி, ஆனாலும் ஹராமான செல்வங்களுக்கெல்லாம் செல்லாமல் ஹலாலை மட்டுமே சாப்பிட்டு மனக்கட்டுப்பாடோடு வாழ்ந்த முஸ்லீம். அப்போ ஹலாலை சாப்பிட்றவன் சொர்க்கத்தில் முதல்ல செல்வான், சொர்க்கத்தில் செல்லக்கூடிய முதல் மூன்று பேரில் அவர் தான் சொன்னான். இந்த அளவுக்கு மார்க்க ஹலாலுடைய விஷயத்தில் எவ்வளவு கட்டுப்பாடு, நாம் அந்த விஷயத்தில் எவ்வளோ அலட்சியம் காட்டுகிறோம். ஹஜ்ரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, நீங்கள் இன்னக்கும் லதஃபுலூன அன் அஃதலில் இபாதா, ஒரு பெரிய வணக்கம் இருக்குது, அந்த வணக்கத்தை எல்லாருமே அலட்சியப்படுத்துறீங்க, யாருமே அதை கண்டுக்கிறது இல்லை, நோன்பு வைக்கிறது தொழுகிறது எல்லாம் சரிதான், ஆனால் ஒரு பெரிய வணக்கத்திலே நீங்கள் அலட்சியம் காட்டுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி இம்மா ஹஜ்ரத் ஆயிஷா சொன்னான். மக்கள்லாம் பதறி போய் கேட்டான், அது என்ன அது, நாங்கள்லாம் அலட்சியம் காட்டுகிற வணக்கம் எது? சொன்னாங்க, பொருள் ஈட்டுவதில் பேணுதல் இல்லாமல் இருக்கிறீங்க, ஹலாலில் பேணுதல் இல்லாமல் இருக்கிறீங்களே, ஹலால் வருமானம் தானே பெரிய பேணுதலான வணக்கம் என்று சொன்னான். நம்முடைய மார்க்க அறிஞர்கள் சட்டங்களை எந்த அளவுக்கு உள்ளே போய் பேசுவாங்கன்னா, இப்போ ஒரு தந்தை குடும்பத்துக்கு செலவு செய்கிற தந்தை
அவர் ஹராமாக தான் சம்பாதிக்கிறார்னா இப்போ அவருடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க? அந்த பிள்ளைகளுக்கு தந்தையினுடைய ஹராமான வருமானத்தினுடைய அந்த உணவு கூடுமா, சாப்பிடலாமா? சட்டம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த பையன் சின்ன பையனாக இருக்கிற வரைக்கும் அத்தா ஹராம கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கலாம், ஆனால் பருவம் அடைஞ்சிட்டா சாப்பிடக்கூடாது. பருவம் அடைஞ்சிட்டா அத்தா ஹராம சம்பாதிக்கிறாருன்னா சாப்பிடக்கூடாது. இனிமேல் அவர் தனியாக சம்பாதிக்கிறது கடமையாயிடும். இல்லை எனக்கு படிப்பு இருக்குது சொல்ல முடியாது. இப்போ இந்த அளவுக்கு மார்க்க சட்டங்கள் வந்து ஹலாலுடைய விஷயத்தில் இவ்வளவு தெளிவான வழிகாட்டுதல்கள் நமக்கு இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தில் தான் நாம் அலட்சியமோ அலட்சியம் செஞ்சிட்டு இருக்கிறதுனால தான் நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் அநியாயக்கார ஆட்சிகள் மீண்டும் தொடருது. நாட்டில் அநியாயங்களும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. எந்த மாற்றமும் இல்லை. பெரிய மாற்றங்கள் எல்லாம் நம்ம ஏற்படலாம் என்று நினைச்சாலுமே கூட நிலைமை நாளுக்கு நாள் மோசமாக தான் இருக்குது. நம்முடைய வணக்கங்கள் சரியாகணும்னா உள்ளே போகிற இறைச்சினங்க உணவு சரியாகணும். உலமக்கள் சொல்லுவாங்க, ஒரு மனிதனுடைய இறைப்பை இருக்கு இல்லையா, அது வயிற்றுக்குள் இருக்கிற தொட்டி. இங்கே ஒரு ஹவுஸ் இருக்கு இல்லையா, இது மாதிரி என்னங்க ஒரு தொட்டி. அது ஒரு ஹவுஸ் இருக்குன்னா அதற்கு தண்ணி வந்து விழக்கூடிய குழாயும் இருக்கும். அந்த குழாயில் சுத்தமான தண்ணி வந்தால் ஹவுஸில் விழக்கூடிய தண்ணி சுத்தமாக இருக்கும். அந்த குழாய் வழியாக சாக்கடையும் அசுத்தமும் வந்தால் ஹவுஸில் வந்து கொட்டுறதும் அசுத்தமாக தான் இருக்கும். நம்ம எல்லாரும் வயிற்றுக்குள்ளேயும் ஒரு தொட்டி இருக்குது, இறைப்பைங்கிற தொட்டி இருக்குது. அந்த இறைப்பைங்கிற தொட்டிக்கு செல்லக்கூடிய நரம்பு குழாய்கள், நீங்கள் உணவு குழாயில் எதை செலுத்துறீங்க? தூய்மையான ஹலாலான உணவை சுமத்துனீங்கன்னு சொன்னால் உங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த இறைப்பைங்கிற தொட்டி சுத்தமாக இருக்கும். நீங்கள் ஹராம இப்போ என்னங்க கொட்டினீங்கன்னு சொன்னால் அந்த தொட்டி அசிங்கமாக போயிடும். இந்த இறைப்பைங்கிற தொட்டி அசிங்கமானா எல்லா பலாமுசீபத்தும் ஒரு உள்ளம் கெட்டு போகும், உடல் கெட்டு போகும், எல்லாமே கெட்டு போயிடும். நம்முடைய அமல்கள் எதுவுமே இருக்கப்படாது. அதனால தான் அதை விதவிதமான வார்த்தைகளில் நமக்கு விளக்கினாங்க. எனவே அருமையானவர்களை, இந்த விஷயம் சாதாரண விஷயம் அல்ல. இன்றைக்கி நாம் ஹராமுடைய விஷயத்தில் ரொம்பவே அலட்சியமாக நாம் இருக்கிறோம். ஒரு அடியான் வந்து சம்பாதிக்கிறதுல என்ன வழியாக இருந்தால் என்ன, காசு வந்தால் போதும், வருமானம் வந்தால் போதும், அதில் எல்லாம் அது இதெல்லாம் பார்க்க முடியாது என்று அலட்சியம் செய்தால் அல்லாஹ் அவனை எந்த நரகத்தில் தூக்கி போடுறதை பற்றியும் கவலைப்பட மாட்டானான். எப்போ நீ வருமானத்தை குறித்து நீ கவலைப்படலையோ உன்னை நரகத்தில் தூக்கி போடுறது குறித்து நான் கவலைப்பட மாட்டேன்னு சொல்லி. நீங்கள் உடல் மெலிந்து போகிற அளவுக்கு நீங்கள் வணங்கினாலும் சரி, நோம்பு வச்சு கடைசியில் ஒரு ஆணி மாதிரி ஆயிட்டாலும் சரி, உங்கள் வணக்கத்தை அல்லாஹ் கண்டுக்கவே மாட்டான், உங்கள்கிட்ட பேணுதல் வராத வரை. அதனால தான் சொன்னாங்க, ஹைருதீனி குமல் வரா, உங்களுடைய மார்க்க அம்சங்களில் ரொம்ப சிறந்த அம்சம் பேணுதல் சொன்னாங்க. அருமையானவர்களே, அப்போ பொருள் ஈட்டுவதில் பேராசையும் அதில் நம்முடைய பெண்கள் அவங்க கொடுக்கக்கூடிய தலைவலியால் தான் ஆம்பளைங்க தவறு செய்கிறாங்க இல்லையா? ஹராம் ஹலாலே பார்க்கறது இல்லை. வட்டி என்பது பல வடிவங்கள் இருக்குது. மார்க்கத்தில் வட்டி என்று சொன்னால் பொதுவான ஒரு பொருள் இருக்குது வட்டிக்கு. ஹராமான வருமானங்கள் எல்லாத்துக்குமே வட்டி தான், எப்படி சம்பாதிச்சாலும் வட்டின்னு சொல்லுவாங்க. உதாரணமாக ஹஜரத்து அபூ ஹுரைரா அவர்கள் மர்வானுடைய ஆட்சிக்கால், அவர் மதீனாவுடைய கவர்னராக இருக்கிறார், மதீனாவுடைய ஆளுநராக இருக்கிறார். இப்போ அந்த நேரத்தில் இஸ்லாமிய அரசில் ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. சில குறிப்பிட்ட நபர்களுக்கு அரசாங்கம் ஒரு அட்டை கொடுக்கும், இப்போ ரேஷன் கடை மாதிரி. அந்த அட்டை யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குதோ அவர்கள் ஒரு குறிப்பிட்ட கடையில் போய் கொடுத்தா அவர்களுக்கு இவ்வளவு உணவுகள் என்று சில உணவுகளை கொடுத்துருவாங்க, கோதுமை பார்கோதுமைன்னு சொல்லி. அது யாருக்கு, அரசாங்கம் யாருக்கு அட்டை கொடுத்துருக்குதோ அந்த அட்டையை வச்சிருக்கிறவங்க அந்த குறிப்பிட்ட காலத்தில் போய் கொடுத்தா அவங்களுக்கு உணவு கொடுக்கப்படும். இப்படி இருந்துச்சு இல்லையா? எல்லா காலத்திலையும் சைத்தான் வழிகெடுப்பானா இல்லையா? சில நேரங்களில் இந்த உணவு அட்டையை வாங்கி வச்சிருப்பார் இல்லையா, அரசாங்கம் கொடுத்துருக்கும், அவருக்கான தேதியும் இருக்கும், இந்த தேதியில் போய் அவர் வாங்கிக்கலான்னு சொல்லி இந்த அட்டையை வச்சிருக்கிற என்ன செய்வார்னா அவருக்கு இப்போ உடனடியாக காசு தேவைப்படும். அவர் என்ன செய்வார், இந்த அட்டை இல்லாத ஒருத்தண்ட போய், எப்பா எனக்கு இந்த அட்டையை கொடுத்தா உணவு கிடைக்கும், உணவு பொருள் கிடைக்கும், நீ இந்த அட்டையை கொடுத்து வாங்கிக்க அந்த தேதியில், எனக்கு இப்போ காசை கொடுத்துரு, எனக்கு இப்போ காசை கொடுத்துருன்னு சொல்லி மக்கள் என்ன செஞ்சாங்க, அப்படி இந்த அட்டைகளை விற்றாங்க. அபூ ஹுரைரா நேராக மர்வான் இடத்துல போனாங்க, போய் சொன்னாங்க, என்ன வட்டியை ஹலாலாக்கிட்டீங்களான்னு கேட்டான். வட்டியை ஹலாலாக்கி அப்படி தான் கேட்குறாரு. நீங்கள் வந்து என்ன வட்டியை ஹலல் தர்றீவா, வட்டியை ஹலாலாக்கிட்டீங்கிறார். அவர் ஆடி போயிட்டார், நான் எங்கங்க வட்டி ஹலாலாக்குன்னு, நான் எப்போ வட்டி கூடுன்னு சொன்னேன். உங்கள் ஆட்சியில் மக்கள் செய்கிறத பார்த்தீங்களா,
இந்த உணவு அட்டைகளை விற்கிறாங்க, உணவு அட்டைகளை விற்கிறாங்க. பெருமானாருடைய ஒரு ஹதீஸ் இருக்கிறது, எந்த பொருளும் கைக்கு வருவதற்கு முன்னால் விற்கிறது ஹராம். எந்த பொருளும் நம்ம கைக்கு வந்த பிறகு அடுத்தவருக்கு விற்கலாம். ஒரு பொருளை நீங்கள் வாங்குறீங்க, நீங்கள் இன்னொருத்தருக்கு அதை எப்போ விற்கலான்னு சொன்னால் நீங்கள் அதை கைப்பற்றணும். உங்கள் கைக்கு வராமல் அடுத்த ஆளுக்கு விற்றா அதுவும் வட்டி, அதுவும் என்னதான் வட்டி தான். இப்போ இந்த உணவு அட்டையை வச்சிருக்கிறவங்க அவங்க கடையில் போய் அந்த பொருளை வாங்கி அதுக்கப்புறம் யாருக்காவது விற்றா அது வேறு விஷயம். ஆனால் நடக்கிறது என்ன, இந்த உணவை கைப்பற்றாமல் இவர் உணவு அட்டையை விற்கிறாரு, இது வட்டின்னு சொன்னான். உடனே அவர் உத்தரவு போட்டார், எல்லா கையிலிருந்தும் இந்த அட்டைகளை எல்லாம் பிடுங்குங்கன்னு சொன்னார். அப்போ என்னென்னா, சஹாபாக்கள் வந்து ஹராமான வருமானம் எந்த வழியில் வந்தாலும் வட்டி. நாங்கள் ஒரு முஸ்லீம் மது வியாபாரம் பண்ணுறான், அந்த மதுவை விற்று வருகிற காசு வட்டின்னு சொன்னாங்க. வட்டின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ரகம், ஏதோ லோன் மட்டும்தான் வட்டி, ஒரு குறிப்பிட்ட வகை இல்லை. ஹராமான வருமானங்கள் என்னென்ன வடிவத்தில் இருக்கிறதோ எல்லாமே வட்டி தான். அதை புரியாமல் நாம் எத்தனையோ தவறுகளை நாம் செய்கிறோம். போய் பேராசை தானே, பொருள் ஈட்டுவதில் உள்ள பேராசையினால தான் எவ்வளவு பிரச்சனை. வட்டி வாங்கிறதும் ஹராம், கொடுக்கறது ஹராம். நம்மள்ட்ட என்ன பொருளாதாரம் இருக்குது, ஒரு வீடு கட்டலாம் நினைக்கிறோன்னு சொன்னால் வீடு கட்டுவதற்கு என்ன பட்ஜெட் ஆகும், நம்மள்ட்ட என்ன இருக்குது, இந்த வீடு கடைசி வரைக்கும் கட்டி முடிக்கிற அளவுக்குள்ள பொருளாதாரம் என்ன, இதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. கண்ணா பின்னா ஆரம்பிச்சிட வேண்டியது, பாதியில் நிறுத்த வேண்டியது, பேங்கில் லோன் வாங்க வேண்டியது, எவ்வளவு வீடுகள் இன்றைக்கி வங்கிகள் மூலமாக தடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். ஒரு பக்கம் ஹராமு, சொந்த வீடும் இடமும் கைவிட்டு போகிற அபாயம், இதெல்லாம் பேராசை. இன்னொரு வகை தவறு பெரு பரவலாக நடக்குது, எல்லா தரப்புலையும் நடக்குது. மார்க்கத்தில் கூட்டு வியாபாரத்துக்கென்று வழிமுறைகள் இருக்குது. ஒரு வியாபாரத்தில் நீங்கள் பார்ட்னர் ஆகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கென்று மார்க்கத்தில் ஷர்த்துகள், நிபந்தனைகள், வழிமுறைகள், அந்த வழிமுறைகளுக்கு உட்பட்டு தான் வியாபாரம். சரிங்களா, எந்த ஒரு வியாபாரத்தில் நீங்கள் சேர்ந்தாலும் லாப நஷ்டத்தில் பங்கெடுக்கணும். லாபமோ நட்டமோ சதவீதம், நீங்கள் இவ்வளவு பணம் கொடுக்குறீங்க, லாபத்தில் உங்களுக்கு இத்தனை சதவீதம், அதுதான் மார்க்க அனுமதிக்கும். இன்றைக்கு என்ன நடக்குது, ஏதோ ஒருத்தர் பணத்தை கொடுக்கறது, அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும், பணத்தை கொடுக்கறது, நகையை கொடுக்கறது, மாதம் ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட் 2000 5000, இது பெரிய வட்டி. அப்படி தானே அந்த ஹெரிசில் தானே ஏதோ ஒரு வங்கியில் எல்லாம் நகையை வச்சதாக சொல்கிறாங்க. அதனுடைய முழுக்கதை எனக்கு தெரியாது, அதில் யார் என்ன செஞ்சாங்கன்னு தெரியாது. அதனால் நான் அதுக்குள்ளே போகல, நான் சட்டத்தை வளர்க்குறேன். நீங்கள் எந்த ஒரு வியாபாரம் செய்கிறவன்ட்டையும் சரி, ஒரு பணத்தை கொடுத்தா வியாபாரத்தில் எவ்வளோ லாபம் வருதோ அதில் இத்தனை சதவீதம், அதுதான் மார்க்க அனுமதிக்குமே தவிர, ஃபிக்ஸடாக 50000 கொடுத்தா மாதம் 5000, 1,00,000 கொடுத்தா மாதம் 10000, இது பியூர் முழுக்க 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 வட்டி. ஆனால் அது நிறைய நடக்குது எக்கச்சக்கமாக. பல பேர்களில் பல பேர் ஆசை விட்டுவான், மார்க்கம் அதை அனுமதிக்குதான்னு சொன்னால் இல்லை. அப்போ வெறுமனே நமக்கு ஏதோ கிடைக்குது, அவசரமாக கிடைக்குது, மாதமானால் ஒரு தொகை வந்துடுது. இதை மட்டுமே நம்ம பார்க்கறதுனுடைய விளைவு தான் பொருளாதாரங்களில் பறக்கத்து இல்லை. அந்த மாதிரி ஆரம்பிக்கப்பட்ட கூட்டு வணிகங்கள் எல்லாமே இழுத்து மூடுற நிலைமைக்கு தான் வந்துச்சு. இப்படி இந்த மாதம் மாதம் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் கொடுத்து இவ்வளவு கொடுத்துறதுன்னு சொன்னால் இந்த மாதிரி ஆரம்பிக்கப்பட்ட எல்லா வணிகங்களும் கடைசியில் பார்த்தீங்கன்னா இழுத்து முடியும். ஏன்னா அல்லாஹ் ஹராமாக்கினதில் பரக்கத்தை அல்லாஹ் வைக்கவே மாட்டான். எங்கே தவறான முறையில் கொடுக்கல் வாங்கல் நடக்குதோ அந்த வணிகம் ஒருபோதும் வெற்றி பெறாது. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெள்ள தெளிவாக சொன்னாங்க. வியாபாரங்களில் ஹலால் வியாபாரத்தில் கூட அதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எத்தனை நிபந்தனைகளும் வழிகாட்டுதல்களும் வழங்கியிருக்கிறாங்க. முஸ்லீம்களுடைய கடைவீதியில் என்னென்ன விஷயங்கள் பேணப்படணுங்கிறதெல்லாம் ஹதீஸ் கிதாபுகளில் இருக்குது. எனவே அருமையானவர்களே, காசு வர்றது பாக்கெட்டில் எப்போவுமே காசு இருக்கணும், இது ஒன்றை மட்டுமே நம்ம வாழ்க்கை குறிக்கோளாக வைக்கிறோம். ஹராம் ஹலாலுடைய விஷயங்களில் பேணுதல் இல்லாமல் இருக்கிறோம். ஒரு காலத்தில் முஸ்லீம்களுடைய தனித்தன்மையே பேணுதல் தான். இமாம் ஒரு பெரிய ஞானி இமாம் ஃபுதைல் இப்னு ஐயாத் என்று நினைக்கிறேன், அவங்க ஜம்சம் கிணத்துக்கு அருகில் நிற்கிறாங்க, தண்ணி குடிக்காமல் நிற்கிறாங்க. அந்த காலத்தில் என்ன இறப்பாங்க, இறைச்சி தான் கொடுப்பாங்க, எல்லாரும் என்ன செய்வாங்க, தண்ணி குடிவாங்க, அவங்க குடிக்காமல் இருக்கிறாங்க. என்னங்க ஏங்க தண்ணி குடிக்காமல் இருக்கணும், அந்த பேணுதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கணும்னு தேவையும் இல்லை. ஏதோ கொஞ்சமாவது அவங்க சொன்னாங்க, மக்கள் எல்லாரும் அவங்கவுங்க வாளியை விட்டு தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க, இதில் பல பேருடைய அந்த வாளி இருக்கு இல்லையா, இறைக்கிறதுக்குரிய வாளி, அது கூட ஹராமான காசில் சம்பாதிச்சது. அந்த வாளியில் ஜம்ஜமை இறைச்சி அந்த தண்ணியை நான் குடிக்கக்கூடாது.
அதனால எனக்கென்று ஒரு வாளியை தேடிட்டு இருக்கிறேன், அது கிடைச்சதும் இறைச்சி நான் குடிப்பேன்னு சொன்னான். இந்த அளவுக்கு பேணுதல் என்பது அந்த கால மக்களுடைய உச்சக்கட்டமான அடையாளம் அதுதான். இமாம் அஹமது பின் ஹம்பல் இடத்துல கேட்டாங்க, அந்த காலத்தில் ஹதீஸுகளை எழுதி வைக்கிறதுக்கு எல்லார்ட்டையும் பேப்பர் இவ்வளோ தாராளமாக இருக்காது, காகிதம் இருக்கும், பெரிய பெரிய தோலில் எழுதி வச்சுருப்பாங்க, மரத்தினுடைய இலைகள் பெரிய பெரிய இலைகளில் எழுதி வச்சுருப்பாங்க. இமாம் அஹமது இடத்துல ஒரு ஆள் கேட்டாங்க, இப்போ ஒருத்தர் இலைகளில் ஹதீஸுகளை எழுதி வச்சிருக்கிறார், அந்த ஹதீஸை இலைகளில் எழுதி வச்சிருக்கிறார் இல்லையா, அவர் கையிலிருந்து காற்றுல ஏதோ ஒரு இதில் அந்த இலைகள் எல்லாம் கீழே விழுந்துருச்சு, கீழே விழுந்துருச்சு. இப்போ அந்த கீழே விழுந்த இலையை இன்னொருத்தர் எடுக்கிறார், எடுத்து பார்த்தா அதில் ஹதீஸாக இருக்குது, ஹதீஸாக இருக்குது. இப்போ அதில் இருக்கிற ஹதீஸை அந்த இலையில் யார் எழுதி வச்சிருக்கிறாரோ அவர்கிட்ட அனுமதி கேட்டு தான் எழுதணுமா கேட்காம எழுதலாமான்னு சொல்லி இமாம் அஹமத் சொன்னாங்க, இல்லை, அவர்கிட்ட முதல்ல அனுமதி கேட்டுட்டு தான் அந்த இலையில் இருக்கிற ஹதீஸை கூட நீ எழுதணும், ஏன்னா அந்த இலை கூட அவருக்குரியது, அதில் இருக்கிற ஹதீஸை அவர்கிட்ட கேட்காம நீ எழுதுறதும் உனக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னாங்க. எவ்வளவு பேணுதல்! அப்போ அந்த காலத்தில் அந்த மக்களுடைய துவாக்கள் எல்லாம் உடனே உடனே ஏன் கபூலாச்சு, உடனே ஏன் அல்லாஹத்தலா ஏற்றுக்கொண்டான்? காரணம் அதுதான், இந்த எது நம்மள்கிட்ட வருது, உள்ள என்ன நமக்கு போகுது, அதில் அவங்க காட்டிய அக்கறையும் அதில் காட்டிய அந்த தூய்மையும் தான் இந்த அளவுக்கு. இன்னைக்கு எல்லாம் ஹலாலாக கிற காலம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பின்னால் ஒரு காலம் வரும்னு சொன்னாங்க, இஸ்திஹலாலுல் மஆசி, எல்லா பாவத்தையும் ஹலாலாக்குவாங்க. ஆண்களுக்கு பட்டு துணி ஹலாலுன்னு சொல்லுவாங்க, மதுவை ஹராமாக்க ஹலாலாக்குவாங்க, விபச்சாரத்தை ஹலாலாக்குவாங்க, இசை கருவிகளை ஹலாலாக்குவாங்க, இதெல்லாத்தையும் சொன்னாங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு வட்டியும் என்னங்க ஹலால், அதையும் ஒரு கூட்டம் பேங்கில் தரக்கூடிய வட்டி கூடும், அது வட்டி இல்லை. இப்படி நடந்தால் என்ன ஆகும்? பெருமானார் சொன்னாங்க, அந்த கூட்டம் அதில் ஒரு சாரார் அல்லாஹுடைய அதாபை கொண்டு தண்டிக்கப்படுவாங்க, ஒரு சாரார் பன்றிகளாக குரங்குகளாக மாற்றப்படுவாங்க. ஹதீஸு புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். கயாமத்துக்கு முன்னால் அப்படி ஒரு கூட்டம் வரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எச்சரிக்கை செய்கிறாங்க. அது அருமையானவர்களே, அதனால் காசு யாரோ தர்றான் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே பணத்தை வந்து சரி உடனடியாக கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக ஹராம் ஹலாலுடைய இந்த வழிகாட்டுதல்கள் பேணுதல்கள் இதெல்லாம் இல்லாமல் நாம் எதையும் செஞ்சு பிரயோஜனம் இல்லை. உலமாக்கள் அழகாக சொல்லுவாங்க, ஒரு கட்டடத்துக்கு அஸ்திவாரம் முக்கியம், அஸ்திவாரம் உறுதியாக இருந்தால் அதன் மீது எழுப்பப்படுகிற கட்டடம் உறுதியாக நிற்கும், அஸ்திவாரம் சரியில்லை கட்டடம் சீக்கிரம் விழுந்துடும். இந்த மார்க்கத்தினுடைய அஸ்திவாரம் என்ன தெரியுமா? ஹலாலு தான். ஹலாலுங்கிற அஸ்திவாரத்தின் மீது தொழுகைங்கிற கட்டடம், நோம்புங்கிற கட்டடம், ஹஜ்ஜுங்கிற கட்டடம், நீங்கள் ஹலாலுக்கு மேலே எழுப்புனீங்கன்னா இந்த வணக்கங்கள் பூரா ஏற்றுக்கொள்ளப்படும். நீங்கள் அமைக்கிற அஸ்திவாரமே ஹராம், எல்லாம் ஹராம், உண்ணக்கூடிய உணவு உடை எல்லாமே ஹராமாக இருக்குதா, அதுக்கு மேலே நீங்கள் எழுப்புகிற நோம்பு ஜக்காத்து ஹஜ்ஜு எல்லாமே அஸ்திவாரம் பலவீனமாக இருக்கிறதுனால பிரயோஜனம் இல்லாமல் பரத்தப்பட்ட புழுதியாக ஆகிப்படும்னு சொன்னாங்க இல்லையா. நீங்கள் வாங்குகிற சட்டை, நீங்கள் வாங்குகிற அந்த துணி 300 ரூபா கொடுத்து வாங்குறீங்க, 299 ரூபா ஹலாலு தான், ஒரே 1 ரூபா ஹராம் சொன்னால் அந்த சட்டையை போட்டு நீங்கள் தொழுதா அந்த தொழுகை ஏற்கப்படாது, அந்த தொழுகை ஏற்கப்படாது. ஹராமான காசில் நீங்கள் சதக்கா செஞ்சால் தர்மம் செஞ்சீங்கன்னு சொன்னால் இமாம் சுஃபியான் சௌரி சொன்னாங்க, ஹராமை கொண்டு சதக்கா செய்கிறவனுடைய உதாரணம் நஜிசான ஆடையை நஜிசான தண்ணியில் கழுவுற மாதிரி. ஆடை நஜிசா போனால் அது சுத்தமாகணும், அதுக்கு என்ன செய்யணும்? சுத்தமான தண்ணியில் கழுவுனா சுத்தமாகும். என்ன செய்ய, நஜிசான தண்ணியில் போய் முக்கிறான், அந்த ஆடை சுத்தமாகுமா? ஆகாது. இன்னைக்கு எல்லாமே நாம் நஜிசான தண்ணியில் கலக்கக்கூடிய அந்த மனிதனுடைய நிலையை போல தான் நம்முடைய எல்லாமே ஹராம் ஹராம்ங்கிற இந்த நிலையில் இருக்கிறதுனால தான் நம்முடைய வணக்கங்கள் அர்த்தமற்ற நிலையில் இருக்குது. மன்னர் முத்தவக்கில், அந்த காலத்தில் மன்னர்கள் சில நேரங்களில் அவங்களுக்கே ஒரு குற்ற உணர்ச்சி வரும், அதனால் சில ஆபிதுகள் சில ஜாஹிதுகள் உலக பற்றற்ற மனிதர்கள் அவங்கள போய் பார்ப்பாங்க. முத்தவக்கில் மன்னர் ஒரு மாளிகையை கட்டியிருந்தார். அந்த நேரத்தில் அவருடைய ஆட்சியில் பஹ்லூல் என்று ஒரு மனிதர் இருக்கிறார், ஒரு சாதா சீதா அப்பாவி, ஒரு அல்லாவுடைய அடியார். அவரை கூப்பிட்டு வந்து அந்த அடியான கூப்பிட்டு வந்து என்னுடைய மாளிகை எப்படிப்பா இருக்குது, இதை பற்றி நீ என்ன சொல்கிறேன்னு கேட்டார். அவங்க சொன்னாங்களாம், இந்த மாளிகையை நீங்கள் ஹலாலான செல்வத்தில் கட்டியிருந்தா, பியூர் ஹலால் ஹலாலான செல்வத்தில் நீங்கள் இதை கட்டியிருந்தீங்கன்னு சொன்னால் அப்பையும் நீங்கள் குற்றவாளி தான். ஏன்னா இவ்வளோ பெரிய அரண்மனை இஸ்ராஃப், இன்னல்லாஹ் லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன்,
அல்லாஹ் வந்து இஸ்ராப் செய்பவர்களை அல்லாஹ் விரும்புகிறதே இல்லை. எனவே நீ ஹலாலில் கட்டியிருந்தா கூட இது இஸ்ராஃபினால் நீங்கள் அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரிய ஆள் தான். ஒருவேளை அரசர்கள் பூரா என்ன தவறான வழியில் பொருளீட்டு இருப்பாங்க, ஹராமான காசில் இந்த அரண்மனையை கட்டியிருந்தா நீங்கள் மக்களுடைய பொது நிதியில் மோசடி செய்த துரோகி. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் காயினீன், அல்லாஹ் துரோகிகளை மோசடி செய்பவர்களை விரும்புறதில்லைன்னு சொன்னான். அப்போ ரெண்டில் நீ எதை செஞ்சாலும் நீ குற்றவாளின்னு சொன்னான் இல்லையா. அப்போ அந்த அளவுக்கு ஒரு காலத்தில் இப்போ நாம வீட்டில் பெண்கள் வேலை செஞ்சிட்ருக்குறாங்க, திடீர்னு என்ன முடிஞ்சு சிலிண்டர் தீர்ந்து போச்சு, இப்போ என்ன செய்வோம், ஒன்று பக்கத்து வீட்டில் சிலிண்டர் வாங்குவோம். சில நேரங்களில் ரொம்ப அவசரமான பொருளை ரொம்ப பழக்கம் சொன்னால் பக்கத்து வீட்டில் போய் சமைப்போம். பக்கத்து வீட்டு அடுப்பில் சமைக்கிற விஷயத்தில் கூட ஹலால் ஹராமுடைய பேணுதல் இருக்குது. அவங்க சிலிண்டரை வாங்கினா என்ன தப்பு? இமாம் அஹமது பின் ஹம்பல் ஒரு நோயிலிருந்து குணமடைஞ்சு திடீரென்று கடுமையான பசியில் இருக்கிறாங்க, எல்லாரும் அவசர அவசரமாக அவங்களுக்கு ஏதாவது ரொட்டியோ ஏதோ செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு உணவை செஞ்சு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இமாம் அஹமது கேட்டாங்க, என்னப்பா இவ்வளோ சீக்கிரம் நம்ம அடுப்பில் எப்படி ரெடியாச்சு? இப்போ அவங்க சொன்னாங்க, ஏன்னா அந்த காலத்தில் அடுப்பை எரிக்கணும்னா அதுக்கு முன்னால் என்ன செய்யணும், நிறைய வேலைகள் இருக்குது. இப்போ மாதிரி உடனே பத்த முடியாது இல்லையா சிலிண்டர் அடுப்பு மாதிரி. என்னடா நம்ம வீட்டில் இவ்வளோ சீக்கிரம் எப்படி தயாராச்சுன்னு கேட்டாங்க. இப்போ அவங்க சொன்னாங்க, பக்கத்து வீட்டில் ஒருத்தர் சாலிகன் இருக்கிறாரு, அவருடைய அடுப்பு ஆல்ரெடி எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற அடுப்பில் உங்களுக்குன்னு சொல்லி ரொட்டியை சுட்டு கொண்டு வந்தோம்னு சொல்லி. இமாம் சொன்னாங்க, வேண்டாம் இந்த ரொட்டி, இந்த ரொட்டி வேணாம் தள்ளி கொடு. என்னங்க என்ன தப்பு கேட்டாங்க. அவர் உங்கள் தோஸ்து தானேன்னு சொல்லி, தோஸ்து தான் நண்பர் தான், அவர் அரசாங்கத்தில் வேலை செய்கிறாரு, அரசாங்கத்துடைய பல சலுகைகளை அனுபவிக்கிறாரு, அரசாங்கத்திலிருந்து கிடைக்கிற எல்லாமே சுத்தமான ஹலாலுன்னு சொல்ல முடியாது, சந்தேகமும் இருக்கும் அதில். நான் சந்தேகத்திற்கிடமானவருடைய அடுப்பில் சுடப்பட்ட ரொட்டி எனக்கு வேண்டாம், தள்ளி கொடுங்கன்ட்டான். எவ்வளோ பெரிய நம்ம இந்த அளவுக்குள்ள தூய்மை நிச்சயமாக நமக்கு சாத்தியம் இல்லை, யாருக்குமே எனக்கோ உங்களுக்கோ சாத்தியம் இல்லை. இந்த வரலாறுகளை தெரிந்து குறைஞ்சபட்சம் தெளிவான ஹராம், தெளிவான ஹராம் சொன்னமா இல்லையா, பணத்தை கொடுத்து மாதம் மாதம் 5000 வாங்குறது, மாதம் மாதம் 10000 வாங்குறது, ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட் வாங்குறது, இதெல்லாம் தெளிவான ஹராம், இது தெளிவான வட்டியில் கட்டுப்பட்டது. இப்போ இந்த மாதிரியான ஹராமையாவது நாம் செய்யாமல் இருக்கணுமா இல்லையா? இந்த ஹராமுகளை செய்து கொண்டு நம்முடைய எந்த வணக்கங்கள் ஏற்கப்படுது? ஒரு மனிதன் வந்து தன்னுடைய குடும்பத்தினருக்காக ஹலாலான வருமானத்திற்கு அவன் உழைத்தா, இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, 5 நேர தொழுக தொழுதா மரத்திலிருந்து பாவங்கள் உதிர்றமா, இலைகள் உதிர்ற மாதிரி பாவங்கள் உதிருதுன்னு சொல்லி, அது தொழுகையாளிக்கு மட்டும் வரல, ஹலாலுக்காக வேர்வு சிந்தறான் இல்லையா, மனைவி மக்களுக்கு ஹலாலான உணவு கொடுக்கணும், அதுக்காக வேர்வு சிந்தறான் பாருங்க, அந்த வேர்வை துளிகள் ஒவ்வொன்றிலிருந்தும் அவனுடைய பாவம் மன்னிக்கப்படுது. அல்லாஹ்வுடைய பாதையில் அறப்போர் செய்கிற மாதிரி இன்னைக்கு ஜிஹாதுங்கிறது எதிரிகளோடு வாளேந்தி சண்டை போடுறதல்ல, இன்னைக்கு ஜிஹாதுங்கிறது ஹலால் வருமானம் தான். என்ன ஆனாலும் சரி, ஹராமோ சந்தேகத்திற்கிடமானவைகளோ இது எதுவுமே வேண்டாம், முழுக்க ஹலால் வந்தால் போதும் என்று ஒரு மனிதன் நினைத்தான்னு சொன்னால் இந்த காலத்தில் பெரிய முஜாஹித் என்று உலமாக்கல் அவனை சொன்னான். எனவே அருமையானவர்களே, நாமோ என்னென்ன தவறுகள் இன்றைக்கு நடக்கிறதோ எல்லாவற்றுக்கும் காரணம் இதுதான். இப்போ ஹதீஸில் வந்து ஒரு திருஹம் ஹராம் 30 முறை விபச்சாரத்தை விட கூடியதுன்னு வருது. பலருக்கும் இந்த ஹதீஸில் ஒரு ஐயமும் இருக்குது, என்னங்க ஜினாவை விட ஒரு ஹராமான ஒரு பைசா கடினமானதா? அதுவும் எத்தனை தடவை? 30 தடவை. விபச்சாரம் செய்வதை விட ஒரே ஒரு திருஹம் வட்டி கடுமையானது, ஹதீஸ் அப்படி தான் இருக்குது. சில உலமாக்கள் விளக்கம் சொன்னாங்க, இல்லை இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டது எதுவும் மிகையாலாம் சொல்லப்படலை, 30 முறை ஜினா செய்வதை விட ஒரு திருஹம் வட்டி காசு மோசமானது அப்படின்னு ஏன் நபிஸ்லாம் சொன்னாங்கன்னா, அந்த ஜினாவுக்கு காரணமாக இருப்பதே இந்த வட்டி காசு தான், அதற்கு காரணமாக இருப்பதே இந்த ஹராமான காசு தான். இது உள்ள போனால் மனிதனுக்குள் எல்லா கெட்ட சிந்தனைகளும் எல்லாமே வரும், இது செஞ்ச வேலை தான் அது. அதனால் அந்த விபச்சாரத்துக்கு காரணமே இந்த வட்டி காசு என்பதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு கடுமையான ஒரு வார்த்தையை சொன்னாங்கன்னு சொல்லி உலமாக்கள் சொல்லுவாங்க. எனவே அருமையானவர்களே, பணம் வருமானம் இந்த விஷயத்தில் பேணுதல் நமக்கு தேவை, ரொம்ப ரொம்ப பேணுதல் தேவை. எல்லாவற்றுக்கும் லோன் வாங்காதீங்க, லோன் வாங்குறதே ஹராம், அது ஒரு நிர்பந்தங்கள், ரொம்ப நிர்பந்தம்.
அதெல்லாம் அந்த மாதிரி நிர்பந்தம்லாம் இப்போ யாருக்கு இருக்குது? அந்த நிர்பந்தங்கள், அந்த மாதிரியான அவசரங்கள் யாருக்கு இருக்குது? அப்படி இல்லை, நம்ம வந்து அப்படி தேவையில்லாத விஷயங்களுக்கு லோன் வாங்கிறது, அதில் தான் இப்படியெல்லாம் மாட்டிக்கிட்டு அல்ல அதில் பறக்க செய்ய மாட்டான். நீங்கள் வட்டி கொடுத்தாலும் சரி வாங்கினாலும் சரி அது அழிவை நோக்கித்தான் போகும். கடைசியில் அது அழிவில் ஹசாரத்தில் இழப்பில் போய் தான் முடியும் என்று தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நம்மள்கிட்ட என்ன இருக்குது, நம்முடைய பொருளாதாரம் என்ன, இருக்கிறதுல எவ்வளோ இருக்கிற சொத்தை விற்று வீட்டை கட்டுங்க, என்ன இருக்குதோ அதை விற்றுருங்க, ஆனால் பேங்கில் போய் லோன் வாங்காதீங்க. லோன் வாங்கிட்டா அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறவே முடியாது. இப்போ நிறைய இளைஞர்கள் கிரெடிட் கார்டு வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க, அது ஹராம். அது கிரெடிட் கார்டு வாங்கிறது ஹராம், ஏன்னா அது பெரிய பேராசை. எங்கே போனாலும் என்ன வாங்கணும், எல்லாத்தையும் வாங்க சொல்லும், ஒன்று எல்லாவற்றையும் பார்க்குறதையெல்லாம் வாங்க சொல்லும் இல்லையா, அப்போ அது பெரிய ஹராம். அது ரெண்டாவது அது வட்டி தான். அது அது குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் பணத்தை செலுத்திட்டால் வட்டி இல்லைன்னாலும் அதில் நீங்கள் கையெழுத்து போடுறதே ஹராம் தான். அதனால தான் சஹாபா பெருமக்கள் எதனால் ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் அடிமை கொண்டு வந்த கொடுத்த பாலை குடிச்சிட்டாங்க, அப்புறம் அவன் அது தவறான சம்பாத்தியத்தில் வாங்கின பாலுன்னு தெரிஞ்சதும் ஏன் அதை அவ்வளோ கஷ்டப்பட்டு வாந்தி எடுத்தாங்க? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது உள்ளே இருந்தால் பெரிய ஆபத்து. அவ்வளோத்தையும் வாந்தி எடுத்த பிறகு அல்லாட்ட என்ன செஞ்சாங்க தெரியுமா, எல்லாம் நான் என் முயற்சியில் இந்த பாலை எவ்வளவு தூரம் வெளியேற்ற முடியுமோ வெளியேற்றிட்டேன், ஆனாலும் என் நரம்புகளில் அதன் ஈரம் இருக்கத்தான் செய்யும், என்னுடைய இறைப்பையில் அது கொஞ்சம் கலந்து விட்டது கலந்துட்டது தான், எல்லாம் இதுக்காக நான் உண்ட மன்னிப்பு தேடுறேன், அது என் சக்தி இல்லை. என்னங்க பாலை வாந்தி எடுத்துட்டு அல்லாட்ட கேட்குறாங்க, நான் வாந்தி எடுத்துட்டேன், என்னுடைய முயற்சி எவ்வளவோ அவ்வளோ நான் செஞ்சிட்டேன், ஆனால் இந்த பாலால் என் நரம்புகள் நனைந்தது தான், அதை நான் துடைக்கிற சக்தி இல்லை, என் இறைப்பையில் அது கொஞ்சம் கலந்தது தான், அதை என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, எல்லாம் அதை நீ மன்னிச்சிரு. எவ்வளோ பெரிய உச்சக்கட்டமான நில பேணுதல் பாருங்க. இதுதான் சஹாபாக்கள் பயந்தாங்க, அது சரியில்லைன்னா எல்லாமே கெட்டு போயிரும் சொல்லி. இப்போ நாம் இஷ்டத்துக்கு எல்லாமே கூடும், அது கூடும் இது கூடும் என்று எல்லாவற்றிலிருந்து வரக்கூடிய பணத்தை நாம் எடுத்துக்கிட்டால் எப்படி நோய் இல்லாத வாழ்க்கை வாழ முடியும்? எந்த மருத்துவமனை போனாலும் முஸ்லிம்கள் அப்படிங்கிற பரவலான பேச்சு, எங்கே போனாலும் முஸ்லீம்களை பார்க்கலாம், புர்காவை பார்க்கலாம். என்ன காரணங்க? காரணம் என்ன? காஃபிர்கள் எல்லாம் அநியாயம் செய்யத்தானே செய்கிறாங்க. இந்த உலகம் அவனுக்கு சொர்க்கம், அவனுக்கு நரகம் இருக்கு நிரந்தரம். முஸ்லிம்கள் செய்யக்கூடிய இந்த தவறுகளுக்கான தண்டனையை தான் நோய்களாக, பல்வேறு வகையான நோய்களாக நம்ம பார்க்குறோம். பல வகையான நோய்கள் எல்லாம் பாதுகாக்கணும். எவ்வளவு புற்றுநோய்கள் பரவி போய் கிடக்குது, என்னென்ன வியாதிகள் பேர் கேள்விப்படாத சொல்லவே முடியாத பல பல வியாதிகள் எல்லாம் கிடக்குதுன்னு சொன்னால் என்ன, இந்த ஹராம் தான். நம்முடைய தாய்மார்கள் ஒரு பெரிய காரணம், ஆண்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு. ஒரு ஆணுடைய பொருளாதாரம் என்ன, அவன் எந்த நிலையில் இருக்கிறாங்கிறத யோசிக்கிறதே கிடையாது, அவனை சீண்டி விடுறதே இந்த பொம்பளைங்க தான் இல்லையா. அவன் ஏதாவது வாங்கி கொடுக்கலன்னா நீ எதுக்குமே லாய்க்கில்லைன்றவா, அவனுக்கு அது பெரிய தன்மான பிரச்சனை. எல்லா பொம்பளையுமே நண்டி கெட்டவங்க தானே, காலம் பூர நம்ம அவங்களுக்காண்டி உழைச்சி எல்லாம் கொடுத்தாலும் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கல, உன்ட இருந்து எதையுமே நான் பார்க்கலன்னு சொல்லிடுவா. பெருமானாரே அப்படி தான் சொன்னாங்க, இந்த பொம்பளைங்களை பற்றி சொன்னாங்க, நரகத்தில் உங்களை அதிகமாக பார்த்தேன்னு சொல்லி. ஏன் அதிகமாக பார்த்தீங்கன்னு கேட்டாங்க, நீங்கள் கணவனுக்கு நன்றி துரோகம் செய்கிறீங்க. எப்படி நன்றி துரோகம் செய்கிறோன்னு கேட்டாங்க, அவன் காலம்பூரா உங்களுக்கு எல்லாம் செஞ்சுருப்பான், ஏதோ ஒரு கட்டத்தில் முடியாதுன்னு இருப்பான், உன்னால் நான் எந்த இன்பத்தையும் சந்திக்கலைன்னு ஒரே வாரத்தில் முடிச்சிருவீங்க. எல்லா வீட்லேயும் நடக்கிற கதை இது, எல்லா வீட்லேயும் இதுதான் ஆண்களுக்கான பிரச்சனை. இந்த பொம்பளைங்க தான், பொம்பளை ஹலால் ஹராம பேணக்கூடிய பொம்பளையாக இருந்துட்டா ஆண்கள் எல்லாம் அவுளியாக்களாக தான் இருப்பாங்க. இப்போ அங்கே திருப்திப்படுத்தணும், வேறு வழி இல்லை. அங்கே திருப்திப்படுத்துறதுக்கு என்ன செய்கிறது, லோனை வாங்கு அதை வாங்கு, வட்டியா அதுவா இதுவா எல்லாத்தையும் போட்டு கலந்துறது. ஒரு பக்கம் இன்சூரன்ஸு நிர்பந்தம், வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் பண்ணுறது சட்டம், இல்லைன்னா ரோட்டில் போலீஸ் பிடிச்சான்னா ஃபைன் போட்டுருவான். நிர்பந்தத்துக்காக இல்லைனா இன்சூரன்ஸுக்கும் மார்க்கத்துக்கும் சம்மந்தம் இல்லைக்கூடாது. இப்போ நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தீங்க சட்டத்துக்காக கூடும், ஆனால் வாகனம் விபத்துக்குள்ளானா இன்சூரன்ஸ் கம்பெனி நஷ்டத்துக்குரிய பணத்தை தர்றான்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்கள் எவ்வளோ ப்ரீமியம் கட்டினீங்களோ அதுதான் வாங்கலாம், அதான் உங்களுக்கு ஹலால், அதுக்கு மேலே வாங்கக்கூடாது. என்னங்க அவன் தானே கொடுக்குறான், சும்மா தானே கொடுக்குறான், இல்லை ஜாயிஸ் இல்லை, மேலதிகமாக உள்ளதை நீங்கள் யாருக்காவது கொடுத்தாகணும், யாருக்காவது நீங்கள் தர்மமாக தான் கொடுக்கணுமே தவிர மேலதிகமாக உள்ளதை நீங்கள் இது பண்ணக்கூடாது. கொஞ்சம் கஷ்டம், ஒரு 40 நாள் ஒரு உறுதியாக ஹலாலை மட்டும் ஒரு மனுஷன் சாப்பிட்டான்னு சொன்னால் அவனுடைய உள்ளம் பிரகாசம் அடையும்.
அவன்கிட்டருந்து தத்துவங்கள் ஞானங்கள் வெளிப்படும். ஹலால 40 நாள் நான் எந்த சந்தேகத்திற்கிடமான இதுக்கும் போகமாட்டேன், பியூர் ஹலாலில் இருப்பேன்னு சொல்லி ஒரு 40 நாள் 40 எண்ணிக்கைக்கு ஒரு பெரிய தாக்கம் இருக்குது. அதனால தான் சூஃபியாக்கள் 40 நாள் சில்லாக இருப்பாங்க, ஜமாத்தில் 40 நாள் இதெல்லாம் அந்த அடிப்பில் வர்றதான், அதுக்கு ஒரு தாக்கம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு மனுஷன் ஒரு 40 நாள் தூய்மையாக இருப்பேன் அப்படின்னு உறுதி எடுத்தால் வாழ்க்கை பூரா ஹலாலாக ஆகிடும். எனவே அல்லாஹ் நம்மளை ஹராமிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த ஹராமான செல்வங்கள் போய் தான் நம்முடைய உடலை கெடுத்து விதவிதமான நோய்களை காரணமாக்குது. இந்த பாவங்கள் பெருகும்போது பாவம் செய்யாதவங்களும் பாதிக்கப்படுவாங்க, இதுதான் உரிய விஷயம். இந்த பாவங்களை செய்கிறதுனால பிறந்த பிறக்கிற குழந்தை கேன்சரோடு பிறக்குது. அந்த குழந்தை என்ன பாவம் செஞ்சது? அந்த குழந்தை என்ன செஞ்சதுங்க? பெரியவர்கள் செய்கிற பாவங்கள் குழந்தைகளை பாதிக்கும், தலைமுறை தலைமுறையும் பாதிக்கும். ஹராமான காசுகள் நம்ம தௌவா செய்யலை பெரியவங்க, அடுத்த பேரம்பேத்திகள் வரைக்கும் அடுத்தடுத்த தலைமுறை வரைக்கும் பாதிக்கும். ஹலாலுடைய பரக்கத்து தலைமுறை தலைமுறைக்கு நீடிக்கும். நீங்கள் ஹலாலாக சம்பாதிச்சு வச்ச சின்ன செல்வத்தை விட்டுட்டு போனீங்க, உங்களுடைய பேர குழந்தைகள் பன்மடங்காக பெருங்கி பெருகி அந்த ஹலாலை அனுபவிப்பாங்க. அப்போ இந்த ஹராமுகளுடைய விளைவு தான் பாவமற்றவர்களெல்லாம் நோய்களால் பாதிக்கப்படுறாங்க. அவர்களுடைய சாபங்களெல்லாம் இந்த பாவம் செய்கிறவங்களை தான் பீடிக்கும் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. அல்லாஹாலா இந்த ஹராமான சந்தேகத்திற்கிடமான பொருளீட்டுகிற வழிகளிலிருந்து அல்லாஹ் இந்த உம்மத்தை பாதுகாத்து கொஞ்சமானாலும் சரி பரக்கத்தான நிறைவான ஹலாலான ரிஸ்கை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் தந்தல்வானாக. எல்லா விதமான நோய் நொடிகளை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஆட்சியாளர்களுடைய இதயங்களை அல்லாஹ் இலகச் செய்வானாக. இந்த சமூகத்துக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆபத்தான சூழல்களையும் சாதகமாக மாற்றுவானாக. வாஃபுரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.